ஹாய் கைஸ், வெல்கம் ஆர் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சரண்யா. ஸோ இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, நான் ரீசெண்டாக மங்களன் மங்களில் என்னென்ன ஷாப் பண்ணேன் அப்படின்னு தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். சப்போஸ் நீங்கள் மங்களில் நான் ஷாப் பண்ண அந்த விலாக் ஒரு மினி ஸ்டோர் டூர் மாதிரி இருக்கும். ஸோ அந்த விலாக் நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா, நான் உங்களுக்கு மேலே கார்டு இன்சர்ட் பண்ணுறேன், இல்லை அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் போடுறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். என்னோட ப்ரீவியஸ் மங்கள் ஹால்க்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சப்போஸ் அந்த வீடியோவும் நீங்கள் இது வரைக்கும் செக் பண்ணல, இப்போ தான் என் சேனல் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அந்த வீடியோவும் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அதுவும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் போடுறேன், இல்லைனா வந்து கார்ட் இன்சர்ட் பண்ணுறேன். நம்ம சேனலில் எவ்ரிடே வீடியோஸ் நாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு நான் மங்களன் மங்களில் நான் ஷாப் பண்ண ஐட்டம்ஸை. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் பிக் பண்ணது வந்து இந்த ஒரு க்யூட்டான பிளான்ட் தான். ஸோ இது பார்க்க வந்து ரொம்ப ரியல் பிளான்ட் மாதிரியே இருக்கும், ஆனால் வந்துட்டு இது ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் தான். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது, ஸோ அதனால் இதை நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இது வந்துட்டு உங்களுக்கு 155 ரூபீஸ் 50 பைசே. ஸோ இது ரொம்ப அழகாக இருக்குல்ல. இதிலிருந்து வந்து உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் இருந்தது. ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பாக்ஸ் தான், மல்டி யூட்டிலிட்டி பாக்ஸ் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கலர்ஸில் இருந்தது, நீங்கள் அந்த வ்ளாக் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 3 கலர்ஸில் இருந்ததுன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த பிரைட் பிங்க் கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ட்ராவலிங் டைம் வந்துட்டு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால் நான் அது வாங்கினேன். இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 40 ரூபீஸ் 50 பைசே. இதிலிருந்தும் உங்களுக்கு வந்துட்டு 10% டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது லாக் வந்துட்டு ரொம்ப ஃப்ளிம்ஸியாக இல்லை. ஸோ உங்களுக்கு உள்ளே எப்படி இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்குது, அமுங்குற மாதிரி இல்லை, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இது என்னென்னு பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நான் மறுபடியும் எஸ் ஹூக் வாங்கினேன். இது வந்து செட் ஆஃப் 6 பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு 59 ரூபீஸ் 50 பைசே. ஸோ இப்படி பேக் பண்ணி வச்சுருக்காங்க. ஆல்ரெடி வந்து நீங்கள் எஸ் ஹூக் வச்சு எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு வீடியோ கேட்டிருக்கீங்க, கண்டிப்பாக நான் அதை போஸ்ட் பண்ணுறேன். இது நான் வந்து டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக நான் வாங்கினேன். நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். சாரி நான் இவ்வளோ நாளாக டிலே பண்ணுறதுக்கு, நான் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுறேன் கூடிய சீக்கிரம். பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைடு ரோஸ் பெட்டல்ஸ் வாங்கினேன். இது வந்துட்டு உங்களுக்கு 100 கிராம்ஸ் வந்துட்டு 30 ரூபீஸுன்னு நினைக்கிறேன். நான் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். சரி, என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு செப்பரேட்டாக சொல்கிறேன், ஒரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்காக அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் நான் இது வாங்கினேன். பாருங்கள், நாம் வாங்கி காய வைக்கிறதுங்கிறது அவ்வளோ கரெக்டாக வரல. ஸோ வெயில் அடிக்க மாட்டேங்குது, இல்லை மழை பெஞ்சு நனைஞ்சு போயிடுது, இல்லை ஃபேன் கடையில் வச்சா எவ்வளோ நாள் வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி நிறையா ப்ராப்ளம் வருது ப்ராக்டிக்கலி. ஸோ இந்த மாதிரி ட்ரைட் பெட்டல்ஸே வந்துட்டு அவங்க வச்சுருந்தாங்க. ஸோ சப்போஸ் உங்களுக்கு எந்த ஃப்ளோரில் கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, அந்த பூஜா ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஹோம ஜாமனோ அப்புறம் பூஜா ஐட்டம்ஸ் இருக்க ஃப்ளோ அந்த செக்ஷனில் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். அப்படின்னா இந்துலேக்கா பிரிங்கா ஆயில் வாங்கினேன். ஸோ இது வந்து எனக்கு ஓரளவுக்கு ரிசல்ட் தருது. இது வந்து என்னோடய ஒரு மலையாளி ஃப்ரெண்ட் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. நான் ஹாஸ்டலில் இருந்தப்போ வந்து நான் பார்த்துருக்கேன், அவங்க இதை எவ்ரிடே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஹேர் க்ரோத் ஆகிறத, நான் ரீக்ரோத் ஆகிறத பார்த்தேன். ஸோ அவங்க ரெக்கமெண்டேஷனில் தான் நான் இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வாங்கினேன். ஸோ எனக்குமே இது பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம ரீஃபில் பண்ணுறதுக்காக நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டாக ரிவ்யூ வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஜம்போ சைஸ் ஒரு மேக்கப் ஸ்பஞ்ச் வாங்கினேன். இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 50 ரூபீஸ். இது வந்து நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நான் இது ஒன்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணேன்.
ரொம்ப நல்லா பிளெண்ட் பண்ணுது. அதில் இதில் ஃபவுண்டேஷன் நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு 1 மினிட் கூட ஆகிறது இல்லை இவ்வளோ பெரிய சைஸுங்கிறதுனால. என்டையர் ஃபேஸும் வந்துட்டு வித்தின் செகண்ட்ஸ்லேயே நீங்கள் கவர் பண்ணிடலாம். ரொம்ப நல்லா பிளெண்ட் பண்ணுது. சப்போஸ் நீங்கள் மங்கள் சைட் போனீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி மேக்கப் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணுவீங்கன்னா இது கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இது ஏதோ ரேண்டம் ப்ராண்ட் தான், இதுவும் இதுதான் அதோடய பேக்கேஜிங். உங்களுக்கு காமிக்கலன்னு அப்படியே வச்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப பிளெண்ட் பண்ணுது. நான் ரொம்ப ரப்பரியாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன், டெஃபினட்டாக இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது. 50 ருபீஸ்க்கு இந்த சைஸ்க்கு ஒரு பியூட்டி பிளெண்டர்னால் வந்துட்டு சான்ஸே இல்லை, கண்டிப்பாக வாங்கி பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃப்ளார் வாஸ் மாதிரி தான் இது நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ரொம்ப க்யூட்டாக இருந்தது, எனக்கு வந்துட்டு இது தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இதோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா 255 ருபீஸ் 50 பைசே. ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இதை நான் வச்ச இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. நான் கண்டிப்பாக அதுவும் காமிக்கிறேன் உங்களுக்கு. அடுத்தது இந்த ஒரு ட்ரே வித் லிட் வாங்கினேன், ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி இது வாங்கினேன். இது பார்த்திங்க அப்படின்னா வந்து 55 ருபீஸ். ஸோ நான் காமிக்கிற எல்லா ப்ராடக்ட்லேருந்துமே உங்களுக்கு வந்துட்டு 10% டிஸ்கவுண்ட் இருக்குது. இது வந்து இப்படி லிட் அண்ட் இருக்க மாதிரி, ஸோ நீங்கள் இப்படி யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் சின்ன சைஸ் தான். உங்களுக்கு இதுக்கு லிட்டும் இருக்குது. இது இந்த பிந்தி வாங்கினேன், இது ரூப்னிக்கா ஓட பிந்தி. இது வந்துட்டு 8 ருபீஸ். ஸோ இதோட க்ளூ நல்லாயிருக்கு. இந்த ப்ராண்டோட பிந்தி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது ரொம்ப நல்லா இருந்தது. பார்த்தீங்கன்னா நான் எப்பொழுதும் யூஸ் பண்ணுவேன் இல்லையா, ஸோ அந்த பிந்தி வந்துட்டு ஐடெக்ஸோடது தான். அதுவும் கேட்டிருந்தீங்க நிறைய பேர் எந்த பிந்தி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அது சைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அது G7. ஸோ அதை ரீஸ்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஸோ இது 7 ருபீஸ். ஸோ இது பார்த்துக்கோங்க, ஐடெக்ஸ் பல்லவி கும்கும். இதில் வந்துட்டு சைஸ் வந்துட்டு G7. ஸோ இது வந்துட்டு சிந்தட்டிக் பிந்தி தான், உங்களுக்கு வந்து கம் ரெஸ்டியூவே இருக்கவே இருக்காது. அது இல்லாமல் வந்துட்டு உங்களுக்கு எந்த ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷனும் வராது. நான் இது ஓவர் மெனி இயர்ஸ் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு சென்சிட்டிவாக இருக்கும் என் ஸ்கின். அங்கே வேறு எதுவும் க்ளூ எனக்கு ஒத்துக்கலைன்னா உடனே வந்துட்டு அங்கே குட்டி குட்டி பிம்பிள்ஸ் மாதிரி வந்துடும். இது நான் ஓவர் மெனி இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு எந்த அலர்ஜிக் ரியாக்ஷனும் வரல. அது இல்லாமல் அந்த ஒரு சில பிந்தி வச்சிங்க அப்படின்னா ஒரு ஒயிட் ரெஸ்டியூ மாதிரி இருக்கும் அந்த க்ளூ. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளமும் இதில் வரவே இல்லை. டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஐடெக்ஸ் பல்லவியோடது ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய சைஸஸும் இருக்குது. நான் யூஸ் பண்ணுறது என் வீடியோலெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த சைஸ் பேர் வந்துட்டு G7. ஸோ இதில் ஒரு பேடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 24 ஸ்பாட்ஸ் இருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு ரேண்டம் பவுடர் பஃப் வாங்கினேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அங்கிளோட ஐப்ரோ ரேசர் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ நிறைய பேர் வந்துட்டு இதை எங்கே கிடைக்கும் அப்படின்னு தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மங்கலில் இருக்குது. அமேசானில் பார்த்திங்க அப்படின்னா இது 150 ருபீஸ், 200 ருபீஸ், 300 ருபீஸ், ஈவன் சில செல்லர்ஸ் பார்த்திங்கன்னா இது 500 ருபீஸ் கூட போட்டிருக்காங்க. ஆனால் வந்து இதோட MRP பார்த்திங்க அப்படின்னா 50 ருபீஸ் தான். இதிலேருந்து எனக்கு 10%னா 45 ருபீஸ்னா நான் இது பர்ச்சேஸ் பண்ணேன். பாருங்கள், செட் ஆஃப் 3 ரேசர்ஸ் கிடைக்கும். இது ஐப்ரோ ரேசர். சப்போஸ் நீங்கள் வந்து ஃபேஸ் ஷேவ் பண்ணுவீங்க அப்படின்னா அதுக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். சப்போஸ் ஐப்ரோஸ் இதை வச்சு எப்படி ஷேப் பண்ணுறது இல்லை ஃபேஸ் ஷேவிங் பற்றி உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்ததுனாலும் வந்துட்டு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு இது வீடியோ வேணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக டவுட்ஸாக இருந்தால் நான் கிளாரிஃபை பண்ணுறேன், இல்லை வீடியோ வேணும்னாலும் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது ஒரு ஒரு ரேசருக்கும் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஒரு கேப்பும் இருக்கும். ஸோ இது செட் ஆஃப் 3 வந்துட்டு 50 ருபீஸ் தான். ஸோ தயவு செஞ்சு அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. உங்கள் லோக்கல் ஸ்டோர்ஸ்லேயே உங்களுக்கு கண்டிப்பாக இது கிடைக்கும். அங்கே வந்துட்டு 150 ருபீஸ், 300 ருபீஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக போட்டிருக்காங்க. ஸோ ஸ்டோர்ஸில் கேட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நீங்கள் 150னா இது 3 பேக்ஸ், 9 ரேசஸ் நீங்கள் வாங்கிடலாம் ஒரு பேக் வாங்குறதுலேயே. ஸோ பார்த்துக்கோங்க. நீங்கள் திருச்சியில் இருக்கவங்க தேடிட்டுருக்கீங்கன்னா உங்களுக்கு மங்கலில் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கலாம். இது பார்த்திங்கன்னா அந்த பொட்டு செக்ஷன் இருக்கும் இல்லையா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில், ஸோ அந்த கார்னரில் ஒரு செக்ஷன் இருக்கும். ஸோ அங்கே கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா VLCCயோட 3D யூத் பூஸ்ட் சன்ஸ்க்ரீன் ஜெல் க்ரெம் SPF 40. இது பர்ச்சேஸ் பண்ணேன், இது ரொம்ப நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இது செகண்ட் டியூப் இது நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறது. ஸோ டெஃபினட்டாக சன்ஸ்க்ரீன் ஸ்கிப் பண்ணாதீங்க, எவ்ரிடே சன்ஸ்க்ரீன் போட்டுக்கோங்க.
நம்ம ஊர் வெயிலுக்கெல்லாம் சன்ஸ்கிரீன் இல்லாமல் இருக்காதிங்க. ஏஜ் ஸ்பாட்ஸ் வந்துடும், டார்க் ஸ்பாட்ஸ் வந்துடும், சன்பர்ன் ஆகிடும், சன் டர்ன் ஆகிடும். ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக ஏதாச்சும் சன்ஸ்கிரீன் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லாக்மே சிசி க்ரீம், 9 to 5 CC க்ரீம் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இது வந்து என்னோடய ஃபேவரெட். இது வந்துட்டு இந்த ஷேட் பீச், இதில் மொத்தம் 4 ஷேட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பேஜ், ஹனி, ஆல்மண்ட், இன்னொன்று 3 ஷேடோ 4 ஷேடோ இருக்குது, கரெக்டாக தெரியல. ஆனால் இது நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட அவுட்டர் பேக்கேஜிங் எங்கேயோ வச்சுட்டேன், நான் யூஸ் பண்ண ஆரம்பித்ததுனால. ஸோ இதை பற்றினக்கு இது ரிவ்யூ வேணும் உங்களுக்கு அப்படின்னா நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ எவ்ரிடே உங்களுக்கு ஒரு பர்பஸ்க்கு ஒரு நல்ல சிசி க்ரீம் வேணும்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம ஊரில் இருக்க சிசி க்ரீம், பிபி க்ரீமில் இருக்க ஒரே பிரச்சனை ஷேட்ஸ் தான். ஸோ சப்போஸ் உங்களுக்கு இந்த 3 ஷேடோ இருக்கா இல்லை 4 ஷேடில் இருக்கிறதுல உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நான் வீடியோவில், அந்த வ்ளாக் வீடியோலேயே நான் ஒரு காம்போ ஆஃபர் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த இதை தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த பெரிய ட்ரே, இந்த உள்ளே இருக்க அந்த சின்ன ட்ரே, அடுத்தது இந்த ஒரு பென் ஸ்டாண்ட் மாதிரி, இது மூணுமே சேர்த்து வந்துட்டு 99 ரூபீஸ் தான். ஸோ இது ரொம்ப நல்ல டீலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மல்டி பர்பஸ் ஸ்டாண்ட் பர்ச்சேஸ் பண்ணேன். நீங்கள் இதை செப்ரேட்டாக கூட யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு செப்ரேட் திங்காகவும், இதை தனியாக ஒரு செப்ரேட் திங்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த டிசைன்ஸ் எல்லாம். இல்லை இது ரெண்டும் சேர்த்து கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 36 ரூபீஸ் 50 பைசே தான். ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் நான் இது பர்ச்சேஸ் பண்ணேன். எங்கேயாச்சும் வைக்கலாம், அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இதில் நிறையா கலர்ஸ் இருக்குது, நான் பிக் பண்ண கலர் இது. ஸோ இது வந்து கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும், உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்க்க பெருசாக தெரியுது, ஆனால் கொஞ்சம் குட்டி சைஸ் தான், ஒரு நார்மல் பென் ஸ்டாண்ட் சைஸ் தான். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது வந்துட்டு இந்த கிளாஸ்மேட்டோட ஆக்டேன் கலர் பஸ்ட் ஜெல் பென்ஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா 10 கலர்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த செட் கம்ப்ளீட் செட் வந்துட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது 4th ஃப்ளோரில் இருக்குது. ஸோ எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4th ஃப்ளோர் ஸ்டேஷ்னரி செக்ஷனில் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். அடுத்தது வந்துட்டு ஸ்டிக்கி நோட் வாங்கினேன். ஸ்டிக்கி நோட் வீடியோ நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க, நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணிடுறேன் சீக்கிரமாக. சாரி நான் டிலே பண்ணுறதுக்கு. ஸோ அந்த வீடியோ போட்டதுலேருந்தே ஸ்டிக்கி நோட்ஸ் வந்துட்டு நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. சாரி, நான் ரொம்ப நாளாக வந்து அதை ப்ரொலாங் பண்ணிகிட்ருக்கேன். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நான் கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுறேன். இது நான் அந்த வீடியோலேயே நான் காமிச்சிருந்தேன், இந்த ஒரு பெரிய பேஸ்கெட். இது வந்துட்டு 126 ரூபீஸ் தான் பாருங்கள், 126 ரூபீஸ் தான். எவ்வளோ பெருசு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது, நான் வார்ட்ரோப்பில் ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். இப்போ ஃப்ரேமில் ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ இது ரொம்ப பெரிய பேஸ்கெட் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த ஆஃபர் இருந்தது நீங்கள் போனப்போ அப்படின்னாலும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். 126 ரூபீஸ்க்கு இவ்வளோ பெரிய பேஸ்கெட் வந்துட்டு ரொம்ப சீப். ஸ்லிங் பேக் ஒன்று நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இது எவ்ரிடே ஒரு கேஷுவல் பேக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பர்ச்சேஸ் பண்ணேன். இதில் வந்துட்டு இங்கே ஒரு ஜிப் இருக்குது, இங்கே மெயின் ஜிப் இருக்குது. அது இல்லாமல் வந்துட்டு லெதர் பேக்லாம் எவ்ரிடே யூஸ்க்கு அவ்வளோக்கா நல்லா இருக்காது. இது வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட ரேட் இதில் நிறையா ஜிப்ஸ் இருக்குது, ரொம்ப லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும் இந்த மாதிரி மெட்டீரியல். அது இல்லாமல் இந்த பேட்டர்ன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ரேட் பார்த்திங்க அப்படின்னா 445 ரூபீஸ் 50 பைசே. ஸோ இதுலேருந்து 10% டிஸ்கவுண்ட் இருந்தது. இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கூலுக்கு இல்லை காலேஜ்க்கு இல்லை ஈவன் ஆஃபீஸ்க்கு கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இல்லை எவ்ரிடே கேஷுவல் பேக்கை நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு, குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது, அது இல்லாமல் ஸ்பேஷியஸாகவும் இருக்குது. ஸோ இது பர்ச்சேஸ் பண்ணேன். இதெல்லாம் தான் வந்துட்டு நான் மங்களன் மங்களில் பர்ச்சேஸ் பண்ணது. சப்போஸ் அந்த வ்ளாக் பார்க்கல அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் ஒரு மினி ஸ்டோர் டூர் மாதிரி கூட இருக்கும், நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். என்டையர் ஸ்டோரில் நான் எங்கெங்கே பிக் பண்ணேன் அப்படின்னு நான் காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. என் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எவ்ரிடே நம்ம சேனலில் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.
உங்களோட தாட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் இல்லை உங்கள் ஃபியூச்சர் வீடியோ ரிக்வெஸ்ட்டை மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய். Thank you.